மறைந்த நடிகரும் அரசியல்வாதியுமான ஜே கே ரிதீஷின் மனைவி ஜோதீஸ்வரிக்கு சிறை தண்டனை விதித்து காரைக்குடி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? நம் கட்சியை இந்திய அளவில் பிரபலப்படுத்திய லால்குடி கருப்பையா காந்தினோட ஆஹா அப்படி இருந்தது. திடீர்னு வந்தா எல்கேஜி போன்ற திரைப்படங்களில் நடித்தவர் ஜே கே ரிதீஷ். அரசியல்வாதியாகவும் வடம் வந்த இவர் ராமநாதபுரத்தில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுகவில் பணியாற்றி வந்த ரிதீஷ் கடந்த 2019 மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென மரணமடைந்தார். 46 வயதில் ஜே கே ரிதீஷ் மரணமடைந்தது திரை உலகினர் மத்தியிலும் அரசியல் வட்டாரத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நடிகர் ஜே கே ரிதீஷிற்கு ஜோதீஸ்வரி என்ற மனைவி உள்ளார். அவருக்கு தற்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 41 வயதாகும் ஜோதீஸ்வரி காரைக்குடியில் நகை தொழில் செய்து வரும் திருச்செல்வம் என்பவரிடம் இருந்து 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகளையும் வெள்ளிப் பொருட்களையும் வாங்கியிருக்கிறார். இதற்கான பணத்தை தராமல் 20 லட்சத்திற்கான 3 காசோலையை வழங்கியிருக்கிறார் ஜோதீஸ்வரி. இந்த காசோலையை திருச்செல்வம் வங்கியில் செலுத்திய போது அதில் பணம் இல்லாதது தெரிய வந்துள்ளது. இதையடுத்துத்தான் பணத்தை மொத்தமாக தந்துவிடுவதாக கூறி நீண்ட நாட்கள் காலதாமதம் செய்துள்ளார். ஜோதீஸ்வரி சொன்னபடி பணத்தை தராமல் இழுத்தடித்ததால் அவர் மீது காரைக்குடி விரைவு நீதிமன்றத்தில் திருச்செல்வம் காசோலை மோசடி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயபிரதா நடிகர் ஜே கே ரிதீஷின் மனைவி ஜோதீஸ்வரிக்கு 60 லட்சம் ரூபாய் அபராதமும் 6 மாதம் சிறை தண்டனையும் விதித்து உத்தரவிட்டார். நடிகரின் மனைவிக்கு காசோலை மோசடி வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது ரிதீஷின் ஆதரவாளர்களிடமும் உறவினர்களிடமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில்